இன்னைக்கு வீட்லயே ஃபோம் கிளே வச்சு கிரிக்கெட் பால் தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிங் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ல பால் வேணுமோ அந்த கலர்ல டேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பால பாதியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி ஓகே, தேவையான திங்ஸ் எல்லாம் அவ்வளவுதான். இப்ப வந்து ரெண்டு ஃபோம் கிளே எடுத்து அது ரெண்டையும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதி கட் பண்ண பிளாஸ்டிக் பால் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு நடுவில் நம்ம ஜம்பிங் பால் எடுத்து பாதி உள்ள போற அளவுக்கு நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரமாவது காயணும், ஒரு 15 minutes ஆகுது காய டைம் வேணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஹாஃப் பால் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோம் கிளே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப வந்து இது ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாக்கலாம். சோ அதுக்குள்ள ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுறீங்களா? சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து பாக்குறப்ப ஸ்மூத்தா அப்படியே அழகா வருது பாத்தீங்களா. இப்ப இதை வந்து அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்ட வேண்டியதா. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா பாத்தீங்கன்னா சுத்தினதுக்கு அப்புறம் நம்மளோட பால் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆனிச்சுன்னு மறக்காம லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க.